மகிழ்ச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இருபது வயதுக்குட்பட்டோருக்கு மது விற்பனை செய்வதற்கு எதிரான வழக்கு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிக்கை. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் கடும் அமளி, பாஜக சமாஜ்வாதி உறுப்பினர்கள் கைகலப்பு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 13 படுகொலைகள், காவல்துறை செயல் இழந்துவிட்டதாக மருத்துவர் ராமதாஸ் புகார். இலங்கை வடக்கு மாகாண தேர்தலில் ராணுவம் தலையீடு, சார்க் நாடுகளின் கண்காணிப்பாளர் கோபாலசாமி ஒப்புதல். சென்னையிலிருந்து திருப்பதிக்கு புதிய மின்சார தொடர்வண்டி சேவை விரைவில் தொடங்கும் என அறங்காவலர் குழு அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட பள்ளி ஆசிரியர் கைது, 75 பவுன் நகைகள் பறிமுதல். உடல் தேய்வு நோய் குறித்து விழிப்புணர்வு, கரூரில் நாட்டுப்புற கலைகளுடன் பரப்புரை. புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள அரசு பஞ்சாலையை திறக்க கோரி ஆளுநரிடம் தொழிலாளர்கள் மனு. திருப்பூரில் பாத்திர உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் கொத்தடிமைகளாக பணியாற்றிய 8 பேர் மீட்பு. புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திருவாரூரில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.